நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் நடந்து முடிஞ்சது. ஸோ அது விவாதம் டாஸ்க்ன்றது தெரியும். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேர் அறிவிச்சோடனே ரக்ஷிதாக்கு பயங்கர பயம், பயத்திலே ஒரு பக்கம் அப்படியே சோகத்தில் உட்காந்துட்டாங்கன்னா பார்த்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசீம் கூட வாதாடினோன்னா அசீம் எப்படிப்பட்ட ஆள், எப்படிலாம் பேசுவாருன்னோடனே ரக்ஷிதாக்கு ஒரு பக்கம் அந்த பயங்கர பயத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது வேற அசீம் போயிட்டு யார் விவாதம் பண்ண வந்தோடனே ஃபஸ்ட்டு அசீம் கை தூக்கிட்டோன்னே ரக்ஷிதா சூழி முடிஞ்சு, ஐயோ இவன் கூட வந்து நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற ஃபீலிங்கோட தான் போனாங்க. பட் ஒரு பெருமையான விஷயத்த சொல்லிக்கிறேன், ரக்ஷிதா அண்ட் அசீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசினது அவங்கள மாதிரி யாருமே பேசல. அந்த காமன் கம்போஸ்டா அந்த டிபேட்டோட வேல்யூ சூப்பராக தெரிஞ்சது. மற்ற எல்லாரும் பேசினது கத்து 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 கத்துன்னு கத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரெண்டு பேரும் பெருமையும் அசீமையும் நம்ம ரக்ஷிதாவும் பெருமைப்படுத்திக்கலாம். பட் அசீம் சொன்ன பாயிண்ட்டும் வேலிடா இருந்தது, ஒரு சில இடத்துல ரக்ஷிதா சொன்ன பாயிண்ட்டும் வேலிடா இருந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக டிபேட் பண்ணாங்க. பட் அது அசீமுக்கு யாருமே ஓட்டு போடல. அந்த பசர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சோ அந்த பசர் டு பசர் டாஸ் தான். சோ யார் பக்கம் கடைசியா லைட் எரியுதோ அவங்க தான் வின்னர். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ரக்ஷிதாக்கு எண்டில் பாத்தீங்கன்னா 6 லைட், அசீமுக்கு 1 லைட்டே எரியல, படு தோல்வி அடைஞ்சிட்டாருன்றது தான் உண்மை. சோ ஒருவேளை இந்த போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ எடுத்திருக்காருல, ஸோ அதனால என்னமோ ஹவுஸ் மென்ஸ் போடலன்றது எனக்கு தெரியல. பட் அசீமுக்கு 2-3 லைட்டாவது வந்திருக்கணும்ன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. பட் என்னதான் ரக்ஷிதா பையனா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது சிவின் அண்ட் ஏடிக்கே போனாங்க. பட் ஏடிக்கே ஒரே ஒரு டைலாக்ல எனக்கு ஆஃப் ஆகி போச்சு. என்னன்னா, நீங்க பிக் பாஸ் தாத்தான்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அதுக்கெல்லாம் நீங்க அதனால நீங்க தகுதி இல்லைன்னா யாரு சாமி, நீ தாத்தான்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் நீ இந்த வீட்டுக்கு தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு சரியான காமெடி தான் அந்த மாதிரி இருந்ததுன்னா பாத்துங்க. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் வந்து கத்தி கத்தி கத்தரல்ஸ் தான் போடுது. சிவின் கூட போனவே இது ஒரு பிரச்சனை, கடைசி வரையும் கத்திட்டே இருக்கிறாங்க, வேற யாரும் பேச விட மாட்டாங்கன்றதுதான் உண்மை. சோ அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 4-2 மாதிரி ஏடிக்கையை தோக்கடிச்சாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மைனா அண்ட் அமுதவாணன். ஸோ இவங்களோட டாஸ்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பல ஆர்குமெண்ட் போச்சு, பல ஆர்குமெண்ட்ல அமுதவாணன் கத்துற கத்து இருக்குது. ஸோ மைனாவோட பாயிண்ட் எல்லாம் ஒரு சில இடத்துல என்னன்னா, அமுதவாணன் பண்ணதெல்லாம் குற்றத்தை சுட்டி காட்டுறாங்க. அப்போ வந்து அமுதவாணன் சொல்ல, என்ன போட்டு கொடுக்குறீங்களா, மாட்டி விடுறீங்களா, அவர் பண்ண விஷயத்த கரெக்டா எடுத்து சொன்னா போட்டு கொடுக்கறதா மாட்டி விடுறதா. ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல வந்து அமுதவாணன் தான் ஜெயிச்சார் 5-1. வேற என்ன பண்றது. கடைசியா வந்து விக்ரமன் அண்ட் கதிரவன் டிபேட் சூப்பரா இருந்தது, காமன் கம்போஸ்டா பண்ணாங்க. பட் அதையே கண்டினியூ பண்ணியிருந்தா நான் விக்ரமனையும் பாராட்டிருப்பேன். ஏன் பாராட்டலன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிபேட் கதிரவன் அண்ட் விக்ரமன் கம்பேர் பண்ணும்போது சூப்பரா போயிட்டு இருந்தது. அதுல விக்ரமன் 4-2 ஜெயிச்சாரு. ரெண்டாவது டிபேட் வந்தது பாத்தீங்கன்னா, அந்த 4 பேர் செலக்ட் ஆனவங்க செமிஃபைனல், அதுல வந்து அசீம் தான் சூஸ் பண்ணாரு. அவங்களே சூஸ் பண்ண சொல்லும் போது பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸே அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு இருந்தது. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, மத்த 4 பேர்ல யார் யார் கூட மோதணுன்ற மாதிரி மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சூஸ் பண்ணதுல அசீம் தான் சூஸ் பண்ணாரு. ரக்ஷிதா, சிவின், அமுதவாணன் அண்ட் யாரு விக்ரமன். அதுல வந்து ரக்ஷிதா அண்ட் சிவின் வந்து பாயிண்ட் வைஸ் ரெண்டு பேருமே, ரக்ஷிதாவும் சூப்பரா பேசுறாங்க பேசின இடத்துல. பட் அதான் ரக்ஷிதா ஒரே பாயிண்ட்ல பிளாக் பண்ணிட்டாங்க சிவின்ன்றதுதான் உண்மையான கருத்து. என்ன பாயிண்ட்னு நான் சொல்லிட்டோமா, இல்ல நீ ரேங்கிங் டாஸ்ட்ல அசீம் கூட பேச மாட்டேன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, பட் இன்னைக்கு வந்து ஏன் இந்த டிபேட்ல பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா கேட்டாங்க. அப்ப ரக்ஷிதா தெளிவான பதில் அதுக்கும் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, போன வாட்டி எனக்கு பேசணும்னு பயம் இருந்தது, எதுக்கு தேவையில்லாம வார்த்தை வாங்கணும்ன்றதால நான் பண்ணல, பட் இந்த இடம் வந்து அவரு கூட தனியா பேசணுன்றதுக்காக வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க, அதனால நான் வந்து பேசுறேன்றத அப்படியே சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துலயுமே நம்ம சிவின் வந்து அவங்க வாய்ஸ் லோட் ஆகி பேசவே விட மாட்டாங்கன்றதுதான் உண்மையான கருத்து. யாரையுமே பேச விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட், அதுல 4-2 மாதிரி சிவின் ஜெயிச்சாங்க. அடுத்து விக்ரமன் விசஸ் அமுதவாணன். அது எப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ல இருந்து டாஸ்க் நல்லா பண்ணிருக்கேன், லக்ஸரி பட் நல்லா பண்ணிருக்கேன்ற மாதிரி இப்படி ஆர்குமெண்ட் போயிட்டு பல ஆங்கிள் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்துறாங்க. ஒரு பக்கம் அமுதவாணன் கத்துறாருன்னா மறுபக்கம் வந்து விக்ரமன் அமுதவாணன் பேச விட மாட்டார், அமுதவாணன் விக்ரமன் பேச விட மாட்டாருன்ற மாதிரி மாத்தி மாத்தி நடந்துட்டு. விக்ரமன் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நல்லா டீசெண்டா பண்ணீங்க, இங்கேயும் பொறுமையா பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, 6 லைட் அமுதவாணன் படுதோல்வி, 6 லைட் எரிஞ்சவன அமுதவாணனால அக்செப்ட் பண்ண முடியல, ஆல்ரெடி அக்செப்ட் பண்ண முடியாது. பிக் பாஸ் எல்லாம் ரொம்ப அணியே பிக் பாஸ், நானும் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு அவங்களை பேச விட மாட்டேங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏ தோத்துட்டு வெளியப்போ வெளியப்போ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்டா ஃபைனல் டிபேட்ன்றது வந்தது, சிவின் விசஸ் விக்ரமன். ஆர்குமெண்ட் நல்லா போவன்னு பாத்தீங்கன்னா, சிவின் வந்து விக்ரமன் பத்தி உண்மையை பல உண்மைகளை சொல்றாங்க, விக்ரமன் வந்து சிவினை பத்தி பல உண்மைகள் சொல்றாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி பல உண்மைகள் இருக்கு. ஸோ அடுத்து நான் ஒரு வீடியோ சிவினுக்காகவே ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறப்புறம் ஒரு பல சண்டைகள் நடந்து அதை அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலா எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்கை சிவின் ஜெயிச்சுட்டாங்க, விக்ரமன் தோத்துட்டார் 4-2 கணக்கில். ஸோ இப்போதைக்கு சிவின் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து நம்ம விக்ரமன், 8 பாயிண்ட் சிவினுக்கு, விக்ரமனுக்கு 7 பாயிண்ட், ரக்ஷிதா அண்ட் அமுதவனுக்கு 5 பாயிண்ட், மிச்சம் இருக்க 4 கண்டஸ்டன்ஸ்க்கும் 3 பாயிண்ட். இதுதாங்க இப்போ லைவ்ல நடந்து முடிஞ்சுது.